இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்எஸில் இருக்கக்கூடிய லிஸ்ட் ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்க போகிறோம். லிஸ்ட் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு HTML-ல நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்ட்டு. அதுக்கான ஸ்டைல்ஸ் தான் நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபைல் நான் தனியாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை வந்து css.list அப்படின்னே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பாருங்கள், HTML, அதுக்கப்புறம் என்னோடய ஹெட் டேக்குள்ளே டைட்டில் டேக் செட் பண்ணிக்கிறேன். அந்த டைட்டிலில் இது சிஎஸ்எஸ்க்கான லிஸ்ட்டுக்கான ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பாடியில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஆர்டர் லிஸ்ட்டோ ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டோ நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா எல்ஐ அப்படின்னு டைப் பண்ணி HTML அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அதே இது எல்ஐ அப்படின்னு போட்டு சிஎஸ்எஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐ அப்படின்னு போட்டு ஜாவாஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் அகெயின் எல்ஐ அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்னா ரியாக்ட் JS அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய எல்லா இதுக்கும் நான் ஸ்டைல்ஸ் எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லிஸ்ட் ப்ராப்பர்ட்டி எப்படி ஆட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இல்லை, ஸ்டைல் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியில் நான் என்ன பண்ணேன்னா, OL அப்படின்னு க்ரியேட் பண்ணி லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் அப்படின்னு இருக்கும். இந்த லிஸ்ட்டு ஸ்டைல் டைப்பில் உங்களுக்கு அது என்னவா டிஸ்பிளே ஆகணும், அமெரிக்கனாக டிஸ்பிளே ஆகணுமா? இப்போ போய் பாருங்கள், இந்த இடத்துல நான் இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பாஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ போயிட்டு நான் அந்த ஃபைலை போயிட்டு ரன் பண்ணி பார்த்தேன்னா, எனக்கு அந்த ஃபைல் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ரன் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், அமெரிக்கன் சென்டென்ஸ் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி இல்லாமல் இல்லை, வேறு எனக்கு வந்து என்ன மாதிரி ஃபார்மேட்டில் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம இங்கே ஃபைன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துக்கு போங்க, மொத்தமாக இதை செல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அமெரிக்கன் அப்படின்னு இருக்கா. இதே இதில் போயிட்டு ஆட்டோனா நம்பர், சர்க்கிள் அப்படின்னா சர்க்கிள் ஷேப், டெசிமல் அதே இது. எனக்கு இந்த மாதிரி என்னென்ன டிஸ்க்ளோஸ் ஓப்பன், டிஸ்க்ளோஸ் க்ளோஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கிள், இல்லைனா உங்களுக்கு என்ன மாதிரி வேணுங்கிறத நீங்கள் இங்கே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் அப்படின்னு இருக்கு. இதே இது லிஸ்ட்டு ஸ்டைல் உங்களுக்கு பொசிஷன் அப்படிங்கிறதுல இன்சைட் பொசிஷன், அவுட் சைட் பொசிஷன் அப்படின்னு இருக்கும். நாலு இன்சைட் பொசிஷன் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி இப்போ உள்ளே வந்திருக்கா. அதே இது நான் அவுட் சைட் பொசிஷன் அப்படின்னு கொடுக்குறேன். அவுட் சைட் பொசிஷனுக்கும் பாருங்கள், இன்சைட் பொசிஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்சைட்னா ஒரு டாப்கி, அவுட் சைட்னா நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா, இதை இதில் வந்து MDN ரெஃபரன்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. MDN ரெஃபரன்ஸ் அப்படிங்கும்போது அது ஒரு வெப்சைட்டில் இங்கே ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், இன்சைட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவுட் சைடுன்னு சொல்கிறதுக்கும் ரெண்டே ரெண்டு டிஃப்ரென்ஸ் ரோல் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல எனக்கு இன்சைட்னு கொடுத்தேன்னா, இந்த டாட்டு பக்கத்துல தான் என்னோட நெக்ஸ்ட் லைன் ஆஃப் சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன், எல்லா இடத்துலையுமே. ஆனால் அவுட் சைடு அப்படின்னு சொன்னேன்னா என்னோட அந்த டாட்டுக்கு உள்ளே போயிடுது. இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு தான் நம்ம இந்த லிஸ்ட்டு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் வேறு என்ன ப்ராப்பர்ட்டினாலும் கொடுக்கலாம். லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதே லிஸ்ட்டு ஸ்டைல் இமேஜ் அப்படிங்கிறதும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இமேஜ்னா யூஆர்எல் கொடுத்து உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் இந்த இடத்துல லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, க்ரெடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.